ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்க சோனி வந்துட்டேன். வெல்கம் டு த ஷோ சுட சுட வித் சோனி. இன்றைக்கான சுடுசுட அப்டேட்கள் அப்படி இல்லாமல் இன்றைக்கி வந்து சரி டெய்லியும் நம்ம சுடுசுட அப்டேட்டே சொல்லிகிட்ருக்கோமே, இன்றைக்கி அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஜென்ரலாக கொண்டு போகலாம் அப்படின்னு. இன்றைக்கி நான் ஜென்ரலாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து அதை பார்த்தா பயம் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேய் கிடையாது, பாம்பு. பாம்பு அப்படின்னாவே கண்டிப்பாக எல்லாருமே பயப்படுவாங்க. இப்படிப்பட்ட பாம்புகளை பற்றி ஒரு சில ஃபேக்ட்ஸுகளை தான் சொல்ல போகிறேன். வாங்க என்னென்னு போய் பார்க்கலாம். இப்போ பாம்புகளெல்லாம் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே பாம்பு அப்படின்னாவே கண்டிப்பாக பயப்படும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை வகையான பாம்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றில் ரெண்டில் நூறில் இரநூறில் 3000 வகை பாம்புகள் இருக்காங்க. 3000 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து 3000 இல்லை, நம்ம இந்தியாவில் எத்தனை வகையான பாம்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 230 வகையான பாம்புகள் இருக்குது. அந்த 230 வகையான பாம்புகளில் வெறும் 50 வகையான பாம்புகள் தான் வந்து ரொம்ப கொடிய விஷத்தன்மை உள்ள பாம்புகளாக இருக்குது. மற்ற பாம்புகளெல்லாம் ஓகே, அது நம்ம கிடைச்சாலும் எதுவுமே ஆகாது. ஆனால் அந்த 50 வகையான பாம்புகளுமே வந்து நிறைய விஷத்தன்மை உள்ள பாம்புகளாக இருக்கும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் வந்து பாம்பு கடிச்சு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு இந்த உலகம் ஃபுல்லாக 85,000 முதல் 100,000 பேர் வந்து இந்த பாம்பாலே வந்து உயிர் இழுக்கிறாங்களா. எனிவே இனிமேல் வந்து இந்த மாதிரியெல்லாம் நடக்காமல் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். நம்ம இந்தியாவில் 230 வகையான பாம்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த 230 வகையான பாம்புகள்லையுமே ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த பாம்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டுவிரியான். இந்த பாம்பு மட்டும் நம்மளை கடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளை காப்பாற்றவே முடியாது. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இருந்து 230 வகை பாம்புகள் இருக்குது. இந்த பாம்புலே வந்து எந்த வகை பாம்பு வந்து அதிகமாக நம்மளை வந்து கடிக்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி விரியம். இந்த கண்ணாடி விரியம் அப்படிங்கிற பாம்பு வந்து கண்டிப்பாக வந்து பார்க்குறவங்க நல்லா கடிக்குமா. அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே வந்து எவ்வளோ பேர் வந்து பாம்பு கடிச்சே உயிரிழக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80,000 முதல் 100,000 பேர் வந்து பாம்பு கடிச்சே இந்த உலகத்தில் உயிரிழக்கிறாங்களா. 100,000 பேர் வேற பாம்பால் கடிச்சு உயிரிழக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏன் அப்படி உயிரிழக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்போட விஷங்கள் வந்து ரொம்ப ஒரு கொடிய தன்மை வாய்ந்த விஷங்களாக இருக்குது. இதனால இந்த பாம்பு வந்து நம்மளை கொத்தன உடனே ஸ்ட்ரைட்டாக அந்த விஷம் வந்து நம்ம நரம்பு மண்டலத்தை போய் பாதிக்குது. இதனால வந்து நம்ம உடம்பெல்லாம் வந்து அந்த விஷமெல்லாம் கலந்து நம்ம ரத்தமெல்லாம் கலந்து ரத்தமெல்லாம் அப்படியே வந்து கட்டி கட்டி ஆகிடும். கட்டி கட்டி ஆகிடுச்சுனா கண்டிப்பாக உடம்புல ரத்த ஓட்டம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உயிர் வாழ முடியும். அதனால தான் வந்து பாம்பு கடிச்ச இடத்த வந்து நீங்கள் நிறையா படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, துணியெல்லாம் போட்டு டைட்டாக கட்டுவாங்க, ஏன்னா அந்த விஷம் வந்து எங்கேயுமே பரவக்கூடாது அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக பாம்பு கடிச்ச இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரத்தம் வந்து கட்டி கட்டியாக தான் இருக்கும். இது உடம்பெல்லாம் பரவனா நம்ம ரத்தமெல்லாம் கட்டி கட்டியாக இருந்து கண்டிப்பாக நம்ம வந்து கண்டிப்பாக உயிரிழந்துடும். இதனால தான் வந்து பாம்பு கடித்த உடனே எல்லாருமே துணி போட்டு டைட்டாக கட்டுவாங்க. இனிமேல் யாருக்காவது அந்த பாம்பு கடிச்சிச்சுன்னா அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக துணி போட்டு டைட்டாக கட்டிடுங்க, ஏன்னா பாம்போட விஷம் நம்ம உடம்புக்கு போகவே கூடாது. இந்த உலகத்திலே 3000 வகை பாம்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த 3000 வகை பாம்புகளில் நம்பர் 1 பாம்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பாம்பு கடித்தா கண்டிப்பாக வந்து நம்ம அவுட்டு தான். அப்படிப்பட்ட பாம்பு, அப்படிப்பட்ட ஒரு கொடிய விஷம் கொண்ட பாம்பு தான் பிளாக் மாம்பா. இந்த பிளாக் மாம்பா பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து அதிகமாக ஆப்பிரிக்காவில் தான் காணப்படும். அதே மாதிரி அந்த பிளாக் மாம்பா அப்படிங்கிற வாய் கூட அந்த பாம்புக்கு வந்து பிளாக் கலராக தான் இருக்கும். இதனால தான் அதுக்கு பிளாக் மாம்பா அப்படின்னு பேர் வந்துச்சோ என்னவோ தெரியல. ஆனால் இந்த பாம்பு மற்ற பாம்புகளாக கடித்தா கூட 1% ஆச்சு சான்ஸ் இருக்கும் நம்மளை காப்பாற்ற. ஆனால் இந்த பாம்பு மட்டும் கடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அவுட்டு தான். நல்ல வேலை இந்த பாம்பு வந்து நம்ம இந்தியாவில் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்புகள்லே அதிக ஸ்பீடாக ஓடக்கூடிய பாம்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவோ, அதுவும் இந்த பிளாக் மாம்பா தான். எவ்வளோ ஸ்பீடாக ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர் தூரம் வரை ஸ்பீடாக ஓடுமா. ஓகே மக்களே, இனிமேல் இந்த பிளாக் மாம்பா பாம்பு அப்படின்னாவே நம்ம எல்லாருமே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அடுத்தபடியாக நம்ம ரொம்ப கொடிய விஷயம் உள்ள ஒரு பாம்பை பார்க்க போகிறோம். அது என்ன பாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரா பாம்பு. கோப்ரா பாம்பை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷலான வித்தகத்து வச்சுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எல்லாருமே எல்லா பாம்புமே வந்து எல்லாருமே வந்து கொத்தி தான் சாவடிக்கும். ஆனால் இந்த பாம்பு மட்டும் எதிரில் இருக்கிறவங்களை வந்து தன்னோட வாயிலிருந்து பல்லு வழியாக ஸ்ப்ரே, நம்ம எப்படி ஸ்ப்ரே பண்ணுவோம் உடம்புக்கெல்லாம் பர்ஃப்யூமெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணியே சாவடிக்குமாங்க. அது எந்த அளவுக்கு அதோட ஸ்ப்ரே போகும், எந்த அளவுக்கு ஸ்ப்ரே
பண்ணும் அப்படின்னா 4 அடியிலேருந்து 8 அடி வரைக்குமே வந்து ஸ்ப்ரே பண்ணுமா. ஆனால் அந்த பாம்பு கிட்ட மட்டும் நம்ம மாட்டினோம்னா 8 அடிக்கு மேலே போனால் ஓகே, ஆனால் அதுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக அது நம்மளை ஸ்ப்ரே பண்ணி சாவடிச்சிடும். இந்த அவ்வளோ வந்து ஒரு விஷம் உள்ளது தான் இந்த கோப்ரா பாம்பு. பாம்பு கிட்ட ஒரு குண அதிசயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எவ்வளோ பெரிய பாம்பு இருந்தாலுமே, எவ்வளோ விஷத்தன்மை உள்ள பாம்பாகவே இருந்தாலுமே, அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான் அந்த பாம்பு வந்து நம்மளை கொத்தும். ஆனால் நாம் அது பாட்டுக்கு போகும்போது நாம் எதுவுமே கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து பாம்பு வந்து நம்மளை கொத்தாது. இது ஒரு டிப்ஸாகவே வச்சுக்கோங்க. யாராவது பாம்பை பார்த்துட்டிங்கன்னா பதிராதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அது பாட்டு அதோட வேலையை பார்த்துட்டு போயிடும். இப்போது பாம்புகளோட வகைகள் பார்த்தோம். இந்த உலகத்தில் எத்தனை வகையான பாம்புகள் இருக்குது, அதில் எந்தெந்த பாம்பு ரொம்ப டேஞ்சரானது, நம்ம இந்தியாவில் மட்டுமே எத்தனை பாம்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுவே எல்லாமே ஓகே தான். ஆனால் பாம்புகளே இல்லாத ஒரு நாடு இருக்குது, அது என்ன நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐஸ்லாண்டு. ஐஸ்லாண்டில் வந்து ஒரு பாம்பு கூட நம்மளால் பார்க்க முடியாதா, அந்தளவுக்கு பாம்புகளே இல்லாத ஒரு நாடாக வந்து ஐஸ்லாண்டு இருக்குது. ஓகே மக்களே, பாம்புகளை பற்றி சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸுகளாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் வந்து வெயில் காலம் அப்படின்னாவே நம்ம எத்தனை மாதம் சொல்லுவோம், 4 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக வெயில் காலம் இருக்கும். இது எல்லாருமே நம்ம வந்து பழக்கப்பட்டு அந்த வெயிலை வந்து நம்ம கடந்து தான் போவோம், எல்லாமே ஓகே. ஆனால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, 9 கோள்கள் இருக்குது. இந்த 9 கோள்களில் யூரேனஸ் கோளில் மட்டும் எத்தனை வருஷம் வந்து வெயில் காலம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இல்லை 2 இல்லை 42 வருஷம் அங்கே வந்து வெயிலாக மட்டும்தான் இருக்குமா, அதே மாதிரி 42 வருஷம் வந்து ரொம்ப குளிராகவே இருக்குமா? கண்டிப்பாக வந்து இந்த யூரேனஸ்லலாம் போனால் நம்மளால் வாழவே முடியாது. நமக்கு வந்து எப்போவுமே நம்ம பூமி தான் பெஸ்ட்டுப்பா. செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் அப்படின்னாவே அதோட பிராண்டுன்னா நமக்கு கண்டிப்பாக கேட்பரி அப்படின்னு தான் வரும். இந்த கேட்பரி அப்படின்னு பேர் கேட்கும் போதே வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக நம்ம வாயிலெல்லாம் எச்சல் ஊற ஸ்டார்ட் ஆகிட்ருக்கும். இந்த கேட்பரி அப்படிங்கிற அந்த லெட்டர்ஸை மட்டும் அந்த கம்பெனி வந்து அந்த லெட்டர்ஸை மாற்றி அமைக்க, ஐ மீன் வந்து ஸ்பெல்லிங்கில் அந்த கேட்பரி அப்படிங்கிற அந்த ஸ்டைலவே மாற்றி அமைக்கவே எவ்வளோ செலவு பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1 மில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. தேர்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூவிலெல்லாம் பார்த்துருப்போம், ஏதாவது ஒரு சீன் யாராவது ஒருத்தர் கடுத்துற மாதிரி அப்படின்னா கர்ச்சிப்பாச்சு மூஞ்ச போட்டு இப்படி மூடிடுவாங்க, அந்த வாசனையை முகந்துட்டு அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோரோஃபோம் வந்து கலந்துருப்பாங்க. அந்த குளோரோஃபோம் வந்து நம்ம மூக்கில் வச்சாவே கண்டிப்பாக எல்லாருக்குமே மயக்கம் வரும். ஆனால் மயக்கமெல்லாம் வரும், எல்லாமே ஓகே தான். ஆனால் இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி ஒரே செகண்ட்லாம் யாராலுமே மயக்கம் போட்டு விழவே முடியாது, அப்படி முடியவும் முடியாது. எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோரோஃபோம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே மயக்கத்தை தரும். ஆனால் 7 to 8 நிமிஷம், குறைஞ்சது 7 to 8 நிமிஷமாவது ஆகும் எல்லாருமே மயங்கிவிட. ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் வந்து மேகங்களை பார்க்கணும் அப்படிங்கன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். நானெல்லாம் சின்ன வயசில் நினச்சிருக்கேன், இந்த மேகங்கள் வந்து என்ன ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது, சில சமயத்தில் அம்மா துணி துவைக்கும் போது அந்த நுரை இருக்கும், இன்னும் இந்த நுரை தான் மேகங்களா அப்படின்னலாம் நினச்சிருக்கேன். ஆனால் நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன், இந்த மேகங்களை பார்க்கணுமே, அதை தொட்டு பார்க்கணுமே அப்படின்னு என்ன மாதிரி நிறைய பேருக்குமே ஆசை இருக்கும். இந்த மாதிரி மேகங்களை பார்க்கணும் அப்படின்னா ஒரு இடம் இருக்குது, அங்கே போனால் நம்ம லைட்டாக மேகங்களை பார்க்க முடியும், நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் வந்து டொக்காச்சி மவுண்டன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் மட்டத்திலிருந்து 2077 அடி உயரத்தில் தான் இருக்கும், 2077 அடி மீட்டர் உயரத்தில் இருக்கும். அதுலேயுமே வந்து அது பார்த்தீங்கன்னா 1000 அடி உயரத்தில் வந்து இந்த மவுண்டன் இருக்கும். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே கடலெல்லாம் இருக்கும், இந்த கடலே வந்து ஒரு மேகங்கள் மாதிரி காட்சியளிக்கும். இது வந்து ரொம்ப அழகான ஒரு காட்சியாக இருக்கும். இந்த மாதிரி இது அழகாக இருக்கிறதுனாலே அங்கே வந்து நிறையா பேர் வந்து போய் போய் அதை பார்த்து ரசிச்சுட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜப்பான்லேயே வந்து ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கா. 5th இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாராலுமே நம்மளால் மட்டும் இல்லை மற்ற உயிரினங்களாலுமே சாப்பாடு சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் கண்டிப்பாக உயிர் வாழவே முடியாது. சரி ஓகே, சாப்பாடு விட்டுட்டால் கூட தண்ணி குடிச்சிட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு உயிர் வாழலாம், தண்ணியை விட்டுட்டால் கண்டிப்பாக நம்மளால் வந்து உயிர் வாழவே முடியாது, மிஞ்சி போனால் ஒரு மாதம் இருப்போம். ஆனால் எல்லா உயிரினத்துங்களுக்குமே அப்படி தான், ஆனால் ஒரு உயிரினத்தை தவிர. அது என்ன உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேள். இந்த தேள் வந்து 1 வருஷத்துக்கு வந்து தண்ணி குடிக்காமலும் சாப்பிடாமல் இருந்தால் கூட 1 வருஷத்துக்கு கண்டிப்பாக உயிர் வாழுமா. ஓகே மக்களே, இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் தமிழாக்கம் என்னன்னு பார்க்கலாம். தமிழாக்கத்தில் இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்கோட். ஜிப்கோடுக்கு தமிழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சல் குறியீடு. ஜிப்கோடுக்கு தமிழில் அஞ்சல் குறியீடு அப்படின்னு பார்த்தோம். அதுவே ஜிப்கோடுக்கு இங்கிலீஷில் இன்னொரு வேர்டு இருக்குது, அதை சொல்லியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கோடு. ஓகே மக்களே, நம்ம ஷோ எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஷோவில் பாம்புகளை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களும் இன்ட்ரெஸ்டிங்கான ஜென்ரலான இன்ஃபர்மேஷனும் தமிழாக்கம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நாளைக்கு இது போல் புதிய விஷயங்களோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நீங்கள் டீ இல்லை காஃபியோட ரெடியாக இருந்துக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோனி. எனக்காகவே பார்க்குற என் மக்களுக்கு டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.